சூப்பரான ஒரு விஷயங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஒரு பரிகாரம், கடைசியாக ஒரு பரிகாரத்தோடு முடிச்சுக்கிறேன். கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக செலவு பண்ண வேண்டாம், போகாத கோயில் இல்லை, அந்த மாதிரிலாம் வேண்டாம். நான் சொல்கிறேன் இந்த நாலு விஷயத்தை எடுத்துங்களேன், மிகப்பெரிய விஷயம். நீங்கள் எந்த லக்னமாக இருங்க, எந்த ராசியாக இருங்க, எந்த யோகமாக இருங்க, கரணமாக இருங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. எந்த வாரத்தில் வேணால் பிறந்துருங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் பல பிரச்சனை தீர்த்துருக்கு. எனக்கு வேலை கிடைக்கலங்கிறவங்க, குழந்தை பிறப்பு இல்லைங்கிறவங்க, என் பையன் அடங்க மாட்டேங்கிறாங்கிறவங்க, கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்கிறாங்கிறவங்க, எனக்கு வந்து ஒரு சொத்து அமையலைங்கிறவங்க, எதுவாக வேணால் இருக்கு. நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு தீராத பிரச்சனை உங்கள் மன உறுத்தலோட ஒரு விஷயம் இருக்குன்னா, நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை மட்டும் ஒரு தடவை ஒரு தடவை பண்ணுங்க, சரிங்களா? ஆனால் கரெக்டாக பண்ணணும், பண்ணாமல் வரலன்னு சொல்லக்கூடாது, சரியா? ஏன்னா இது நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் கொடுத்துருக்கேன். அவங்களாம் வந்து நம்மகிட்ட ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அவ்வளோ வந்து அந்தளவுக்கு ஒரு மரியாதையோடு நடந்துக்கிறாங்கன்னா, காரணம் இந்த பரிகாரம் வேலை செஞ்சதுனால தான். தமிழ் மாதத்தின் முதல் நாள், ஒவ்வொரு மாதத்தினுள்ள தமிழ் மாதத்தினுடைய முதல், இப்போ சித்திரனே சித்திரை ஒன்று, வைகாசினா வைகாசி ஒன்று அப்படி வச்சுக்கோங்க. தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் அந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி, சித்திரையில்னா இப்போ சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை திதி. அதுக்கப்புறம் அந்த மாதத்தில் வரக்கூடிய 17வது யோகமான வியதிபாத யோகம், வியதிபாத யோகம். அதன் பிறகு 27வது யோகமான வைத்திருதி யோகம், சரிங்களா? இந்த நாளையும் நோட் பண்ணிக்கணும், நல்லா கேடுங்க. தமிழ் மாதத்தின் முதல் நாள், ரெண்டாவது வந்து அமாவாசை திதி, மூணாவது 17வது யோகமான வியதிபாத யோகம், நான்காவது 27வது யோகமான வைத்திருதி யோகம். இந்த நான்கு நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரெகுலராக ஒரு கோயிலில் பிரார்த்தனை வைக்கணும். ரெகுலராக உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வமோ உங்கள் குல தெய்வமோ எது வேணால் பண்ணுங்கள், அந்த கோவிலுக்கு போய் தயவு செய்து உங்கள் பிரார்த்தனையை வைங்க, சரிங்களா? இது எப்படின்னா 12 மாதம் பண்ணணும். ஒரு மாதத்துக்கு 4 நாள், 12 மாதத்துக்கு 48 நாள். இது ஒரு மண்டலம்னு பேர், எல்லா ஒரு மண்டலம் சொல்கிறாங்க இல்லையா, 48 நாள், அதுதான் இது. அப்போது வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு 4 நாள்னால் மொத்தம் 48 நாள் வரும். இப்போ நான் சொன்னதை இந்த ஆர்டர் படி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பண்ணணும். பிரார்த்தனை வச்சிங்கன்னா தீராத எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீரும். நீங்கள் எதெல்லாம் பிரச்சனை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தீரும், சரிங்களா? நானே ஒரு பிரச்சனை கூட தீர்ந்துடும், சரியா? சும்மா தவறு சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் பண்ணி விட்றாதீங்க, சரியா? இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 நாள்கள் ஒவ்வொரு மாதமும் 12 மாதம் தொடர்ந்து பண்ணணும். ஒரு மாதம் விட்டுட்டு சார்னா மறுபடியும் 12 மாதம் தொடர்ந்து பண்ணணும், நடுவில் கட்டே ஆகக்கூடாது. மண்டலம் என்பது கனெக்டிவிட்டிஸ். இது என்னன்னு கேட்டிங்கன்னா கிரகங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டிஸ், ஏதாவது ஒரு இடத்துல இது இன்டர்லாக் ஆகி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும், சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, அந்த கோயிலில் போய் பிரார்த்தனையை வச்சுட்டு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு தான தர்மம், கையில் காசு இருக்கிறவங்க நிறைய கோடீஸ்வரங்க இருக்காங்க, அவங்களுக்கு பிள்ளை பேர் இருக்காது, சில பேருக்கு வந்து பிஸ்னஸ் அமையாமல் இருக்கும், அவங்க என்ன பண்ணலான்னா அங்கே போய் வஸ்திர தானங்கள், கோவிலில் போய் ஒரு பூஜை பண்ணணும். அதாவது என்ன சொல்லணும்னா, நீர், நெருப்பு, காற்று, ஆகாய தத்துவம், அதுக்கப்புறம் வந்து நிலத்தத்துவம், இந்த 5 விதமான பூஜைகள் இருக்குது. அப்போ என்னாங்கன்னா நீர்னா என்ன சொல்கிறோம், அபிஷேகம்னு சொல்கிறோம், நெருப்புனா என்ன சொல்கிறோம், சூடம் காட்டுறது, ஒரு யாகம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து தானம், நிலராசிகளுக்கு வந்து தானம் கொடுக்கறது, வஸ்திர தானம் இல்லை வந்து ஒரு ஏதாவது ஒரு நவரத்ன தானம் ஏதாவது ஒன்று கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர்னா அபிஷேகம் சொல்லிட்டோமா, நெருப்புனா நம்ம ஏற்கனவே சொன்ன ஹோமங்கள், இது காற்று ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, பாட்டு பாடுறது, துதிக்கிறது, எது வேணால் வச்சுக்கோங்க, சாண்ட் பண்ணுறது, உங்கள் மனசுக்குள்ளாரையே நீங்கள் கடவுள் நினச்சி பிரார்த்தனை பண்ணுறது, இது மாதிரி எது வேணால் பண்ணுங்கள். அந்த ஒரு கடவுளை, இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ ஏதாவது ஒரு கடவுளை வச்சுட்டு மாதம் மாதம் அந்த கோயிலில் போயிட்டு இந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு நீங்கள் அந்த அர்ச்சனை, கையில் காசு இருந்தால் அர்ச்சனை பண்ணுங்கள், இல்லைன்னா பேசாமல் உட்காந்து சாண்ட் பண்ணிவிட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு 10 பேருக்கு அது உணவு தானம் பண்ணுங்கள், கையில் காசு இருக்கா வஸ்திர தானம் பண்ணுங்கள், அதுக்கு மேலேயும் இருக்கா கோயிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு வாங்க. சார் கையில் காசே இல்லை சார், என்னால் 10 பேர் கூட சாப்பாடு வாங்கி தர முடியாதுன்னா ஒரு பிடி என்ன சொல்கிறதுல அந்த பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் ஒரு பிடி கரும்பு சக்கரை, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மரத்துக்கு பக்கத்தில் எறும்புகள்லாம் ஊறும், அதில் போட்டுட்டு வந்துடுங்க. 48 நாள், அதாவது மாதத்துக்கு 4 நாள், வருஷத்துக்கு 12 மாதம், மொத்தம் 48 நாள். இது முடியும் போது உங்கள் பிரச்சனை குறைந்திருக்குமே தவிர கூடாது, கண்டிப்பாக இருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். இது வந்து பல பேருக்கு நான் கொடுத்துருக்கேன், மிகப்பெரிய ரெமெடி கொடுத்துருக்கேன். பல பேர் எங்கிட்ட வந்து என்ன சொல்கிறதுங்க, சில பேர் சாஸ்திரமாக விழுந்து நம்பிக்கையாக சார் நீங்கள் சொன்னதனால மட்டும் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அது திசாபூதி காரணமாக இருந்தாலும் இதை நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ இதை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார். இதோடு நம்ம முடிச்சுக்கலாமா சார்? இந்த திதி சூன்யம் பற்றி ஒரு விஷயங்கள் சொல்லி